அண்ணாமலையெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவராக நாங்கள் பார்க்கலைங்க. அவர் வேண்டுமென்றால் ஒரு மேகதாதுக்கு போராட்டம் நடத்துகிறாரு. தமிழ்நாட்டுக்கு பதிலாக இந்தியா தானே கர்நாடகாவில் இருக்கு, இந்தியாக்குள்ளே தானே கர்நாடகா இருக்குது. தன்னை இந்தியன் என்று சொல்லக்கூடிய அண்ணாமலை அவர்கள் கர்நாடகத்தில் போய் போராட்டம் பண்ணி காமிக்கிட்டோம் மேகதாதுக்கு எதிராக. அதையெல்லாம் பண்ணி, ஏன்னா அங்கே தான் பாஜக ஆட்சி இருக்கிறது, அவர் கட்சியினுடைய ஆட்சி தான் அங்கே இருக்கிறது. அது மேகதாட்டுக்கு எதிராக கர்நாடகத்தில் பெங்களூரிலே அவர் போராட்டம் நடத்தி தாங்களும் இந்தியர், அவரும் இந்தியர், தானும் இந்து, அவர் இந்து என்பதெல்லாம் நிரூபித்து காட்டட்டும், அப்புறம் பார்ப்போம். அதுவும் அண்ணாமலை அவர்களையெல்லாம் நாங்கள் வந்து, அதாவது ஊடகத்தெல்லாம் நான் கையில் எடுப்பேன், கட்டுப்படுத்தும்னு சொல்லக்கூடிய ஒரு நபரெல்லாம் ஜனநாயக நபராகவும் பார்க்க முடியாது, ஒரு கட்சி தலைவராகவும் நாங்கள் பார்க்க முடியாது. அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் தலைவரே கிடையாது, மேகதாதுக்கு போராட்டின அவர் கர்நாடகாவில் வந்து போராட்டத்துக்கு தயாரா இருக்காரா அப்படின்னு சொல்லி திருமூர்கள் காந்தி கேள்வி எழுப்பியிருக்காரு. எனக்கு தெரியலண்ணா, இந்த 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 மாத பேரில் நாலு பேரில் ஆரம்பிக்கிறவங்களா பதில் சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு நேஷ்னல் பார்ட்டி, 18.5 கோடி பேர் மெம்பர்ஷிப் இருக்கிற பார்ட்டி, இந்தியாவில் ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்கிற பார்ட்டி, பல மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிற பார்ட்டி. இந்த ட்விட்டரு லெட்டர் பேடு கட்சிகளுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. நன்றி.